நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 2017 பரவு செலவு திட்டம் மீதான 4வது நாள் விவாதத்தில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாட்டிலுள்ள சொத்துக்களை விற்பனை செய்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் சம்பிரதாயம் இப்புதிய வரவு செலவு திட்டத்தினூடாக தலை தூக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் கடன் சுமையை குறைப்பதற்காக ஸ்ரீலங்காவை வெளிநாட்டவரின் கொலனியாக மாற்றுவதற்கு இடமளிக்க மாட்டோம். ஸ்ரீலங்காவை வெளிநாடுகளின் கொலனியாக மாற்றுவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானதாகும். எனது ஆட்சியில் தனியார் மயப்படுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். கடன் தொகையை குறைத்தேன். உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்ததோடு அதிவேக நெடுஞ்சாலைகளையும் அமைத்தேன். நான் செய்த அபிவிருத்தி திட்டங்கள் இன்று சாட்சிகளாக உள்ளன. நல்லாட்சி அரசாங்கம் இதில் எதனையும் செய்யாது. 2 வருடத்தில் கடன் சுமை எவ்வாறு அதிகரித்தது? வடக்கு அதிவேக பாதை என்ற அபிவிருத்தி திட்டத்தை மத்திய அதிவேக பாதை என பெயர் மாற்றினார்கள். ஆனால் இன்று வரை அது ஆரம்பிக்கப்படவில்லை. சீனாதான் நமக்கு பெருமளவு கடனுதவியை வழங்குகின்றது. அந்த நாட்டிடம் கடன் வாங்கி கொண்டு வட்டி அதிகமென 2வகுப்பு மாணவர்கள் போல் சண்டையிடுகிறார்கள். பொறுப்புமிக்க நிதியமைச்சர் இவ்வாறு செயற்படலாமா? ஹம்பாந்தோட்டையை முதலீட்டு வலயமாக நான் மாற்றியிருந்தேன். ஆனால் காணி உரிமைகளை வழங்கவில்லை. நல்லாட்சி அரசாங்கம் இன்று 15,000 ஏக்கர் காணியை வெளிநாடொன்றுக்கு வழங்க முன்வந்திருப்பது தேசிய பாதுகாப்பிற்கும் முதலீட்டாளர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகும். இதனை ஹம்பாந்தோட்டை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.